மண்டுகாசனம். மண்டுகாசனான ஃப்ராக் ஆசன் சொல்லுவாங்க. இந்த மண்டுகாசனம் யார் யாரெல்லாம் பண்ணலாம்? ஆண் பெண் வயசானவங்களுக்கு இந்த ஆசனா இஸ் தி பெஸ்ட். ஏன்னா இந்த ஆசனாவோட மெயின் குறிக்கோளே உங்களோட டயபிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது உங்கள் பாடியில் இன்சுலின், அதாவது அது சுரக்கிறது கொஞ்சம் கம்மியானாலோ இல்லை ஜாஸ்தியானாலோ உங்கள் பிளட் சுகர் லெவல் அதுக்கு தகுந்தாப்பில் மேலேயும் கீழேயும் ஏறும். ஸோ மண்டுகாசனா டெய்லி நீங்கள், அதாவது விடிய கால ஒரு வெறும் வயிற்றோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட இன்சுலின் சுரக்கிறது வந்து கரெக்டாக சீராக அமையும். அதனால் மண்டுகாசனா இஸ் த பெஸ்ட் ஆசனா. அதுவும் வயசானவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஆசனாவாக அமையும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஞ்சம் காலை எடுத்து முட்டி போடணும். ஸோ மெதுவாக முட்டி போட்டுட்டு நீங்கள் இப்படி வஜ்ராசனில் உட்கார்றது பெஸ்ட். வயசானவங்கனா சமணக்காலில் உட்காந்தா ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு முட்டியோ கால் வலி இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் இஃப் இன்கேஸ் நீங்கள் ஒரு 30-40 ப்ளஸில் இருக்கீங்க, உங்களுக்கு முட்டி வலி ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் வஜ்ராசனில் உட்காறது தி பெஸ்ட். இப்போது கைகளை பார்த்துக்கோங்க. கையில் இந்த கட்டை விரல் வந்து இந்த சின்ன விரல் அதோட பேஸில் இருந்து மூடணும். இது மாதிரி மூடினதுக்கப்புறமா இதை இந்த வயிற்று பகுதியில், அதாவது உங்களோட அடிவயிறு இங்கே இந்த பகுதியில் வச்சு இது ஸ்லோவாக முன்னாடி உங்கள் பாடியை போய் உங்கள் வயிறு அந்த கை விரல் ஃபிஸ்டில் அமுங்கி முன்னாடி பார்க்கணும். இப்படி பண்ணும்போது மூச்சு உள்ள வெளியே மெதுவாக இன்ஹேல் எக்ஸேல், மூச்சு உள்ள மூச்சு வெளியே, ஒரு 5 கவுண்ட் ஆனதுக்கப்புறமா, அதாவது ஃபுல்லாக ப்ரீத் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஸ்லோவாக மெதுவாக எழுந்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் அமுங்கும்போது உங்கள் மார்பு பகுதி உங்கள் தொடையில் விழும். இப்படி ஸ்லோவாக 1 more time மெதுவாக போனதுக்கப்புறமா இன்ஹேல் எக்ஸேல்னுட்டு மூச்சு உள்ள வெளியே முன்னாடி பார்க்கணும். அண்ட் ஸ்லோவாக வரலாம்.